ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் வரும் 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அப்போது இறுதி வாதத்தை தொடரும் அரசு வழக்கறிஞர் பவானி சிங் எஞ்சியுள்ள 50 சாட்சியங்கள் பற்றி நீதிமன்றத்தில் எடுத்துரைக்க உள்ளார். 1991-96 வரை முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வாங்கிய மாத சம்பளம் வெறும் 1 ரூபாய். அந்த காலகட்டத்தில் அவர் சேர்த்த சொத்துக்களுக்கான நிதி ஆதாரம் எப்படி வந்தது? அதிகாரத்தை பயன்படுத்தி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஜெயலலிதா இன்னும் மௌனமாக இருப்பது ஏன்? இதுவரை பொதுமேடையில் இதை பற்றி அவர் வாய் திறந்தது உண்டா? கடந்த 18 ஆண்டுகளாக நடக்கும் வழக்கின் வரலாற்றை கேட்பவர்களுக்கு தலையே சுற்றிவிடும். நீதிமன்ற விசாரணைக்கு பயந்து உடல் நலத்தை காரணம் காட்டுவது, சட்டமன்றத்தை கூட்டுவது, தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிடுவது என எப்படியாவது சட்டத்திற்கு சமாதி கட்டிவிடலாம் என நினைக்கிறார். வழக்கு விசாரணை நேர்மையாக, நியாயமாக, விரைவாக நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பில் அண்டை மாநிலமான கர்நாடகத்திற்கு மாற்றப்பட்டது. எந்தவித தலையீடும் இல்லாமல் விசாரணை நடைபெறும் என்று பார்த்தால் ஜெயலலிதா நீதிமன்றத்தின் பக்கமே தலையை காட்டாமல் போனதுதான் மிச்சம். வாய்தா வாங்குவதற்கு இதற்கு மேல் காரணம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வாய்தா வாங்கி ஒரு வரலாற்றை படைத்திருக்கிறார். 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களின் பட்டியலை கேட்டால் தலையே சுற்றிவிடும். சென்னை அருகே வாலாஜாபாத்தில் 600 ஏக்கர், சிறுதா ஊரில் 25 ஏக்கர் பங்களா, நீலாங்கரையில் 2 ஏக்கர், கொடநாட்டில் 900 ஏக்கர் மற்றும் பங்களாக்கள், காஞ்சிபுரத்தில் 200 ஏக்கர், கன்னியாகுமரியில் 190 ஏக்கர், தூத்துக்குடி திருவைகுண்டம் பகுதியில் 200 ஏக்கர், ரவேரா ஆக்ரோஃபார்ம் பெயரில் 100 ஏக்கர், 30 வண்ணங்களில் பலவித கார்கள், ட்ரக்குகள், ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டம். இது தவிர பெட்டி பெட்டியாக தங்க வைரநகைகள், வெள்ளி பாத்திரங்கள், ஆயிரக்கணக்கான விலை உயர்ந்த புடவைகள், அலமாரிகள் கொள்ளாமல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த செருப்புகள் என தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறார் ஜெயலலிதா. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததை ஒத்துக்கொள்ளாமல் தன் தவறை மறைக்க இத்தனை ஆண்டுகாலமாக இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா.